பிடிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற மொபைல் நம்பர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து தெளிவாக புரியும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பழைய மொபைல் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பீங்க, இப்போ ஏதாவது புது மொபைல் நம்பர் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் வந்து இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு மொபைல் நம்பர் இருக்குது. ஸோ புது மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். வந்து ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ வெப்சைட்டோட அட்ரஸ் இது தான். ஸோ இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆன்லைன் கிளைம் மெம்பர் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி இது இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எம்ப்ளாயிங் ப்ரொவைடன் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஏஎன் நம்பர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்து வந்து லாகின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கேப்ஷன் போட்டு சைன்இன் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உங்களோட யூஏஎன் நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு கேப்ஷன் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு வந்து நீங்கள் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் வந்துட்டு ஸோ யூஏஎன் நம்பரையும் போட்டு பாஸ்வேர்டையும் போட்டு கேப்ஷனும் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் லாகின் பேஜ் வந்து இப்படி இருக்கும். அந்த லாகின் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், மேலே வந்து ஹோம் வியூ இந்த மாதிரி. ஸோ அதில் வியூவில் போய் ப்ரொஃபைல் போய்க்கோங்க. ப்ரொஃபைல் போனீங்க அப்படின்னா உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இதில் வந்து மொபைல் நம்பர் இங்கே இருக்கும். ஸோ அந்த மொபைல் நம்பரை வந்து செலக்ட் பண்ணுங்கள், எடிட் பண்ணுங்கள். ஸோ எடிட் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, ரிஜிஸ்டர் இமெயில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுனா இதை செலக்ட் பண்ணலாம், இல்லை மொபைல் இமெயில் சேஞ்ச் பண்ணுறதுன்னா இதை செலக்ட் பண்ணலாம். நான் வந்து சேஞ்ச் மொபைல் நம்பர்னு செலக்ட் பண்ணிவிட்டு நியூ மொபைல் நம்பர் வந்து நான் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிவிட்டு நியூ மொபைல் நம்பர் கேட்குறாங்க, அதை என்ட்ரி பண்ணுங்கள் சேம் மொபைல் நம்பரு. ஸோ கெட் ஆத்தரைசேஷன் பின் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்த உடனே உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் பயன்படுத்தி வந்து நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களோட டீட்டெயில்ஸ் எந்த டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனாலும் இதில் வந்து வியூவில் போய் ப்ரொஃபைலில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்களே வந்து ஆன்லைனில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வந்து நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வந்து அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ.